ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், இன்றைக்கி நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் போயிட்டு டே டூ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி இந்த பிளாகில் நம்ம என்னென்ன அந்த இந்த டேயில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய சர்ப்ரைஸ் கிளிப்பிங்ஸ், நீங்கள் டிவியில் பார்க்காத நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் போக போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போது லைனில் நிற்க வந்தாச்சு. ஆல்ரெடி மேட்ச் வந்து 9:30 ஸ்டார்ட் ஆகும், பட் ஆனால் லைன் வந்து 8:30 நிற்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்தப்போ ஒரு 9:00 இருக்கும். செம்ம க்ரௌடு, செம்ம ரஷ்ஷு, எல்லா கேட்ஸ்லையுமே செம்ம ஃபுல்லாக க்ரௌடு இருந்துச்சு. நாங்கள் கேட் நம்பர் 15 வெயிட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டேடியம் உள்ள வந்த உடனே பயங்கரமான செக்கிங்லாம் நடந்துச்சு. செக்கிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எங்களோட ஸ்டாண்ட்ஸுக்கு போனோம். கரெக்டாக ஸ்டாண்ட்ஸ் வந்து கரெக்டாக மிட் ஆஃப் த பிச்சிலேருந்து நாங்கள் கரெக்டாக வந்து மிட் ஆஃப் த பிச்சுக்கு நேராக வந்து ஒரு ரன் அவுட் கேம் இருக்கும். ரன் அவுட் கேமுக்கு பின்னாடி தான் வந்து எங்களோட ஸ்டாண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கரெக்டாக ஜே லோவரில் போனோம். விசிபிளாக இருக்க ஒரு ஸ்பாட்டாக பார்த்து நாங்கள் உட்காந்துட்டோம். அண்ட் நாங்கள் மேட்ச்க்கு ப்ரிப்பேர்டாக ஆல்ரெடி வந்து கேப் அண்டு ஃப்ளாக்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே நடந்த பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த பிசிசிஐயோட அஃபிஷியல் பேஜஸ் இன்னைக்கு போட்ட வீடியோஸில் ஒரு 3-4 வீடியோஸில் ஃபீச்சர் ஆயிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோஸ் பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டோம். அண்ட் அதுவும் இல்லாமல் இங்கே இந்த ஸ்டேடியமில் நாங்கள் வந்ததுலேருந்து நோட் பண்ண பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம யூஸ்வலாக தோனி ஃபேன் வந்து ஒருத்தர் எல்லா மேட்சுக்குமே வருவார், இந்தியா மேட்சஸ்க்கும் சரி சிஎஸ்கே மேட்சஸ்க்கும் சரி. ஸோ இது நம்ம சென்னையில் நடக்கிற மேட்ச்ன்றதுனால அவருமே வந்திருந்தார். ஸோ அவரையும் பார்த்து அவரு கூடயும் ஒரு செல்ஃபி எடுத்து அவர் கூடயும் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் வச்சுருந்தோம். இங்கே நாங்கள் உட்காந்துருந்தப்போ இந்த லைவ் நம்ம டிவியில் பார்த்தப்போ வந்து அவ்வளோ இன்ட்ராக்டிவாக இருக்காது, பட் ஆனால் அந்த இடத்துல நாங்கள் போய் அந்த நேரில் பார்க்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு தான். கோலி வந்து நம்ம டிவியில் பார்க்குறத விட நிறைய ஸ்லெஜிங் அங்கே நிறைய பண்ணியிருந்தார். அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய சியர்ஸ் வந்து அவர் ஆடியன்ஸ் சைட்லேருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணார். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இன் இந்தியா வித் ஆடியன்ஸ். ஆக்சுவலாக இந்த கோவிட்க்கு அப்புறமா இப்போ தான் வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் டே டூ போனதுனால இன்னுமே வந்து ஒரு ஃபேவரிங்காக தான் இருந்துச்சு இந்த டெஸ்ட் ஃபுல்லாகவே. ஸோ இந்த டேயில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டெய்லர் இண்டஸ் விளையாடுவாங்க, அப்புறம் இங்கிலாந்து தான் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் இந்தியாவோட டெய்லர் இண்டஸ் விளையாடுறதையும் பார்த்தோம். அண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் ஆஃப் இங்கிலாந்து வந்து அந்த ஒரே டேயில் முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் திருப்பி இந்தியன் ஓப்பனர்ஸ் பேட்டிங்லேருந்து பார்த்தோம் நாங்கள். பட் ஆனால் கோலி என்ன தான் வந்து பேட்டிங் ஆட வரலைனாலும் எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து பேடப் பண்ணியிருந்தார். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஈவினிங் முடிஞ்சு எல்லோரும் வெளியே போகிறப்போ ஆடியன்ஸ்க்காக வந்து அவர் சும்மா வெளியே வந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி வச்சு அவரோட ஃபேவரட்டான கவர் டிரைவ்ஸ் எல்லாம் வந்து விளையாடி காமிச்சு நம்ம எல்லா ஆடியன்ஸையும் வந்து அப்படி ஆச்சரியப்பட வச்சுட்டாரு. இது ஒரு டெஸ்ட் மேட்ச்ன்றதுனால நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பிங்க் பால் டெஸ்ட்டுக்காக எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நெட்ஸுக்கு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த நெட்ஸுக்கு போகிறப்ப நாங்கள் சில பிளேயர்ஸ் பவுண்ட்ரி ரோப்ஸ் கிட்ட வந்து போனதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்க எல்லோரையும் ரொம்ப கிளியராக கிட்ட பார்த்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிச்சு. நம்ம டிவியில் உட்காந்து பார்க்குறத விட அந்த இடத்துல போய் அந்த அந்த ஒரு ஃபீலிங்கை அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து போய் பார்த்தா தான் தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். Yeah.
அண்ட் அங்கே அதுவும் இல்லாமல் லைக் நான் யூஸ்வலாக டிவியில் பார்க்குறப்ப அந்த மெக்சிகன் வேவ்ஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஆனால் நாங்கள் போன அன்றைக்கும் ஒரு மெக்சிகன் வேவ் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு செம்ம த்ரில்லிங்காக இருந்து செம்ம ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த மேட்ச்சில் நாங்கள் பார்த்துட்டு வெளியே வர வரைக்கும் எனக்கு வந்து நான் மறக்க முடியாத மூமெண்ட்னா கண்டிப்பாக வந்து அந்த மெக்சிகன் வேவ்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சியர்ஃபுல்லாக இருந்து அந்த டேவே வந்து செம்ம சர்ப்ரைசஸ் நிறைய இருந்துச்சு. இந்த தோனி ஃபேனை மீட் பண்ணது வந்து எனக்கு ஒரு ரிமார்க்கபிள், ஐ மீன் ஒரு மறக்க முடியாத ஒரு திங்னு சொல்வேன். அதுவும் இல்லாமல் லைக் நாங்கள் ஒரு ஸ்க்ரீனில் ரெண்டு முன்னாடி வந்தோம். ஸோ அதுவுமே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு. அண்ட் நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல்ன்றதுனால நம்ம வந்து ஃபுட்டை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இங்கே லஞ்ச் டைமில் லைக் யூஸ்வலாக பிளேஸ் லஞ்ச் சாப்பிட போகிறப்ப டெஸ்ட் மேட்ச்சில் நம்மளுக்குமே லஞ்ச் பிரேக்ஸ் இருக்கும். ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் கிடச்சிது. பட் ஆனால் எதுவுமே சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா இங்கே வந்து லைக் வெஜிடேரியனில் நிறைய ஃபுட் கிடைக்குது, லைக் வெஜிடபிள் புலாவ் அந்த அப்புறம் கர்ட் ரைஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் லைக் சமோசா கட்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய கிடைக்குது. பட் ரேட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து சுத்தமாக எனக்கு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்லாம். ஸோ அதனால் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. டாமினோஸ் கூட வந்து அங்கே ஒரு ஃபுட் ட்ரக் வச்சு அங்கேருந்து எல்லாருக்கும் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது டாமினோஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட இது குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் ஓகே, கம்பேரிட்டிவ்லி மற்றதை பார்க்குறத விட இது வந்து ஓரளவுக்கு பெட்டர். நீங்கள் லஞ்ச் டைமில் ஒன்ஸ் நீங்கள் வெளியே போயிட்டு கூட வரலாம். பட் ஆனால் வந்து வெளியே போயிட்டு வந்தால் ஒன்லி ஒன் ரீஎன்ட்ரி தான் அலௌடு. ஸோ அதனால் திருப்பி உள்ளே வர்றப்ப திருப்பி க்ரௌட் இருந்துச்சுன்னா திருப்பி வெயிட் பண்ணி நீங்கள் செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வரதுக்கு லேட் ஆயிரும். ஸோ அதனால் ஸ்டாண்ட்ஸ் உள்ள வந்து சீட் நம்பர்ஸ் தான் கிடையாது, யார் எங்கே வேணால் போய் நிற்கலாம் அந்த ஸ்டாண்டில். ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாக உள்ளே வந்தால் தான் நமக்கு இடம் கிடைக்கும்ன்றதுனால நாங்கள் யாருமே லஞ்சுக்கு வெளியே போக முள்ளியெல்லாம் சாப்பிட்டுட்டோம். நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சி வால் நடந்து கிரேட் வீடியோ. Until then, bye.